பாட்டு பாட மாட்டியா? சித்தார்த்த சார் வாசிச்சாதான் நீ பாட்டு பாடுவியா? எப்படி இதை வாசிக்கிறாரு? பார்ட்டிக்கு போகணும், சீக்கிரம் குடிச்சு ரெடி ஆகு. சரி சரி. இல்ல இங்க பக்கெட் மக்கு எதுமே இல்ல இப்படி குளிக்கிறதுன்னு தெரியல ஓ இங்க பாரு வேணுனா இது திருகி ஷவர்ல குளிக்கலாம் அப்படியே இல்லனா பாத்ரூம்ல தண்ணி நிரம்பி தான் இருக்கு அதுல வேணா படுத்துக்கிட்டே குளிக்கலாம் படுத்து குளிக்கறதா ஐயோ யாராவது படுத்து குளிப்பாங்களா ஏ குளிக்க மாட்டாங்களா ஆறு குடத்துல அப்படி தான குளிப்பாங்க அது ஆறு கோலம் அதுவும் ஒரு தடவை குளிக்கிறதுக்கு இவ்ளோ தண்ணிய ஊத்தி வேஸ்ட் பண்றதா ஐயோ அதுக்கு சேர்த்து தான் இங்க காசு வாங்குறாங்க இஷ்டப்பட்ட குளி இல்லனா விட்டுரு ஷவர்லயே குளிச்சிட்டு வா இங்க பாரு இங்க டவல் எல்லாம் இருக்கு இது Dress மாதிரியே இருக்கும் அத போட்டுட்டு வா புரியுதா Thank you.
ஏன் கத்துற கதவு திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு அவசரம் உனக்கு நீ எதுக்கு எடுத்த இங்க பாரு அங்க எல்லாம் ரெடியா இருக்கும் நம்ம போய் ஆகணும் லேட் ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட போன் கால் பண்ணுவாங்க புரியுதா நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா எனக்கே பிரமிப்பா இருக்கு அந்த பொம்மி என் முன்னால நிக்க முடியுமாமா கண்டிப்பா நிக்கவே முடியாது சான்ஸே இல்ல அந்த நாட்டுப்புறம் இன்னைக்கு ஏதாவது கேவலமா தத்தக்கா பத்தக்கானு ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வருவாமா கண்டிப்பா பாவடதாவணியா தான் இருக்கும் இல்லனா புடவையா இருக்கும் ஆனா இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்து ஏண்டா தமனாவ மிஸ் பண்ணுனு சித்தாத் அப்படியே ஏங்கணுமா அது நடக்கும்ல நடக்கும் கண்டிப்பா நடக்கும் தேவதை மாதிரி இருக்கிற உன்னை பார்த்து அவன் அசர மாட்டானா என்ன மா திரும்பவும் கேக்குறேன்னு நினைக்காத கண்டிப்பா சித்தார்த் மெரளுவான்ல அங்க இருக்கிற மொத்த ஆடிட்டோரியமும் மெரள போகுது சித்தார்த் மெரளாம என்ன கண்டிப்பா மெரளுவான் மெரளட்டும் மெரளட்டும் ஆனா ஒரே ஒரு விஷயமா அங்க இருக்கிறவங்களையே மகா கேவலமா வர்றது அந்த பொம்மையா தான் இருக்கணும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நான் இருக்கணுமா அது நடக்கணுமா கண்டிப்பா நடக்கும் தமனா கவலைப்படாம இரு அந்த பொம்மை இன்னைக்கு கேவலப்பட போறா மா வரலாமா
எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரெடியா இருப்பேன்னு நினைச்சா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த வாய் பேச தெரியுது இல்ல? புடவை கட்ட தெரியாதா உனக்கு? புடவைய புடவை மாதிரியா கொடுத்திருக்காங்க. இதேதோ கவுன் மாதிரி கொடுத்துட்டு அத புடவைன்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, உன்னோட பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம இப்ப பார்ட்டிக்கு போகணும். போறமா இல்லையா? போலாம். ஆனா இந்த புடவைய எப்படி கட்டிறது? நான் ஒன்னு பண்றேன். ஃபோன் பண்ணி பியூட்டி பார்லர்ல இருந்து ஒரு ஆளை வர வைக்கிறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்டிட்டு ரெடி ஆகறியா? சரி சரி. சரியா விளையாடுறியா நீ? இப்ப நாம போயே ஆகணும். ஏதாவது ஒன்னு பண்ணு. எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியல. நீங்க தான போணும் போணும்ன்றீங்க. நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அது கொடு. இதெல்லாம் முன்ன பின்ன நான் பண்ணினதே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? சரி இரு, நான் இப்ப வந்துறேன். இது புடி. முதல்ல நாம என்ன பண்ணணும்னா அது கூட இதை எடுத்து இப்படி கரெக்ட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போலாமா? இதுக்கு மேட்சிங்கா வளையல் எல்லாம் போடணும்ல? சரி, போடுவோம். சரியா.
மாமா நான் எப்படி மாமா இருக்கேன் உனக்கு என்னடா செல்லம் சூப்பரா உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி அழகா இருக்க போ மாமா அப்படியே போறானா இரு இரு அப்படியே பிச்சி வாயில போட்டுக்கலாம் போல இருக்குன்னு சொல்ல வந்தேன் மாமா நம்பிட்டா எல்லா போட்டியிலயும் நாம தான் ஜெயிக்கணும் மாமா என்னடா இப்படி சொல்ற நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை செல்லம் ஜெயிச்சிரலாம்டா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இன்னைக்கு ஆரம்பிச்சு எல்லா போட்டியிலயும் நாம தான் ஜெயிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம வாங்குறோம் சரிமா சரி ஏங்க நான் ஒன்ன சொன்னா செய்வீங்களா என்னமா சொல்லு முதல் பரிசா என்ன கொடுக்க போறாங்கனு கேட்க முடியுமா அத போய் எப்படிமா கேட்க முடியும் இல்ல அப்படி இருந்தா முதல் பரிசா அத நகைய கொடுக்க சொல்லுங்களே நல்லா இருக்கும் அத நம்ம வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்ல எல்லாம் காமிக்கிறதுக்கு சரியா இருக்கும் இன்னும் போட்டியே நடக்கல அதுக்குள்ள நாம தான் முதல் பரிசு வாங்குவோனு முடிவு பண்ணி அத வேற நகைய வேணும்னு கேக்குறியேமா உன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா என்னங்க நீங்க அப்பதான் நமக்கு ஜெயிக்கணும்ங்கற வெறி வரும் உங்க பிரீத்தி மேடம் கிட்ட பேசி எதுக்கோ முதல் பரிசை நகையா மாத்த முடியுமானு கேட்டு பாருங்கல ஐயோ இன்னும் என்னலாம் பிரச்சனை சந்திக்கணும்னு தெரியலையே சரி கேக்குறேன் கேக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குறமா தேவத மாதிரி இருக்கறமா நல்லா இரு நல்லா இரு இதுவே தமன்னாக்கு கல்யாணம் ஆகி புருஷனோடு சேர்ந்து வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்ல பொறுமையா இரு நீ வெறும்ன சித்தார்த்தோட நீ இப்படி வரக்கூடிய நேரம் வரும் கூடி சீக்கிரமே வரும் ना आधा मच कोड़ करें कावले पड़ा था என்ன பண்றீங்க? ஆமா அம்மாவும் பொண்ணும் ஜோடியா கிளம்பி எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏ நாங்க இங்க வர கூடாதா? நாங்க ஒரு வேலைய இங்க வந்திருக்கோம். வேலையாவா? என்ன வேலையா? அடுத்து உங்களை கெடுக்கிற வேலையா? அது எங்க வேலை இல்ல. அம்மாவோட ஒரு முக்கியமான வேலைய இங்க வந்திருக்கோம். அன்னைக்கே நான் உன்ன வார்ன் பண்ண அத ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத பாத்துட்டு போய்க்கிட்டே இரு. சித்தார்த்த லைஃப்ல தேவலாம தலையிடவே கூடாது புரியுதா